அழைப்பது இறைவன் குரல் ஆனந்தமாய் கூடுவோம் அவர் புகழ் பாடி பாடி நன்றியோடு போற்றுவோம் அழைப்பது இறைவன் குரல் ஆனந்தமாய் கூடுவோம் அவர் புகழ் பாடி பாடி நன்றியோடு போற்றுவோம் அன்பு கொண்ட நெஞ்சமாகுவோ அவர் அருளோடு நாம் வாழுவோ அவர் புகழ் பாடி பாடி நன்றியோடு போற்றுவோம் இயேசு மிசிஹாவில் பிரியமானவர்களே மனிதன் இயங்கிக் கொண்டிருப்பது மூச்சு காற்றினால் இன்று திருச்சபையானது இயங்கிக் கொண்டிருப்பது தூய ஆவியாரால் அன்பானவர்களே இன்று நம் தாய் திருச்சபையானது தூய ஆவியின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது அதுபோலவே சீரமலபார் திருச்சபையின் திருவழிபாட்டு முறைப்படி இன்று திருத்தூதர் காலமானது துவங்குகின்றது உங்கள் அனைவருக்கும் ஆவியார் பெருவிழாவினுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்தி பயபக்தியோடு ஆவியாரின் துணையோடு இந்த திருப்பலியை நாம் நிறைவேற்றுவோம் பாஸ்காவின் திருநாளினிலே ஆண்டவர் அருளிய கட்டளை போல் அவரது பெயரால் கூடிடுவோம் ஒருமையுடன் பலியர்ப்பணிப்போம் உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம் மானிடக்கமைதே நம்பிக்கை என்றென்றும் உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம் உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக நீர் தூயவர் 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 பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன வானவ தூதரும் புவலக வாகனரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றன பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும் தீயாமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் வரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் மகிமை உண்டாவதாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, நீர் தூயவர் தூயவர் தூயவர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானக தூதரும் பூவுலகமாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றனர். ஜெபிப்புமாக சமாதானம் நம்முடனே. இரக்கமுள்ளவரும் அன்பு மிக்கவருமாகிய இறைவா, மனித இனத்தை பாவத்திலிருந்து மீட்டருள நீர் உம் திருமகனை இவ்வுலகிற்கு அனுப்பியதற்காக நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம். உலகின் இறுதி வரை மனிதர்களோடு தங்கி வாழவும், முழு உண்மையை நோக்கி அவர்களை வழிநடத்தவும், பெந்தக்கோஸ்து நாளில் நீர் உமது தூய ஆவியாரை அனுப்பியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் ஆத்மாவிலும் உடலிலும் தூய்மையுடனும் மீட்புடன் இம்மறை பொருட்களை கொண்டாடுமாறு நீர் எங்களை தகுதியுடோர் ஆக்கியருளும். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். பாடிடுவாய் என் ஆத்மாவே ஆண்டவரின் புகழ் கீதங்கள், வாழும் நாட்கள் முழுவதிலும் அவரது புகழை பாடிடுவேன். வாழும் நாட்கள் முழுவதிலும் புகழவனை பாடிடுவே. தேவனிலோ வேறொருவரிலோ வேண்டா சரணம் வைத்திடுதல். கனிவோடு ஆண்டவர் அளித்திடுவார் பசியுற்றோர் குணவென்னாலும், சிறையில் வாடிடுவோர் தமையும் விடுவித்திடுவார் என்றென்றும். பார்வையிழந்தோர் மறுமுறையும் பார்க்கும் படியத செய்திடுவார். வாடிவதன் மலர ஆண்டவரண்டோ அரியணை மேல் அரசாள்கின்றார் என்றென்றும். சியோனே உன் இறைவன் தன் ஆட்சி நிலை தேடும் என்றென்றும். திருமகளுக்கும் தூய ஆவியர் மூவருக்கும் புகழுந்தாகுக ஆதி முதல் ஆமென் ஆமென் என்றென்றும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, முத அன்பின் நறுமணம் எங்களில் வீசவும், முது உண்மையின் ஞானம் எங்கள் ஆத்மாக்களை வளர்விக்கவும் செய்யும் பொழுது வானகத்திலிருந்து எழுந்தருளி வரும் முது திருமகனை வரவேற்க எங்களுக்கு வாய்ப்பளித்தருளும். எல்லா பேர்களும் நலன்களும் நிறைந்து முடிசூடி நிற்கும் திருச்சபையில் உம்மை இடைவிடாமல் போற்றவும் புகழவும் மகிமைப்படுத்தவும் எங்களை தகுதியுடோராக்கியருளும். ஏனெனில் நீர் எல்லாவற்றையும் படைத்தவர், அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். அன்னைத்திற்கும் ஆண்டவரே.
உம்மை நாங்கு போற்றுகின்றோம் நன்றி செலுத்துவதும் அதி உன்னதரே உமது திருப்பெயரை போற்றுவதும் மேலானது ஆனை தீர்க்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகின்றோம் ஈசோ மெசியா தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம் நீர்தாம் எங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றீர் நீர்தாம் அழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றீர் தந்தைக்கும் மகனுக்கும் தூயில் ஆவிக்கும் மகிமை ஆதி முதல் இன்றென்றும் ஆமே எங்கள் உடல்களை உயிர்ப்பிப்பவரும் ஆத்மாக்களை மீட்பவரும் உயிரை என்னாலும் பாதுகாப்பவரும் நீரே நாங்கள் இப்பொழுது நமக்கு போலும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென் பாடுங்கள் அனைவரும் ஒன்றாய் பாடுங்கள் என்றென்றும் வாழ்கின்ற சர்வேஸ்வரனை வாழ்த்துங்கள் சர்வேசாமி தூயவரே நல்லவரே நீ தூயவரே அமரனே நீ தூயவரே இங்கே வரை பொழிந்தருளி தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் மகிமை சர்வேசா நீ தூயவரே வல்லவரே நீர் தூயவரே அமரரே நீர் தூயவரே எங்களிலும் அதருள் பொழிந்தருளும் சாமி தூயவரே நல்லவரே ஜபிப்போமாக சமாதானம் நம்முடனே புனிதர்களில் மனம் வந்து வாழும் தூயவரும் போற்றுதற்குரியவரும் வல்லவரும் அமரருமான ஆண்டவரே முதியல்புக்கேற்றவாறு எப்பொழுதும் எங்களை கண்ணோக்கி ஆசீரளித்து எங்கள் மேல் இரக்கமாயிரும்
தந்தை மகன் தூயாவியாராகிய இறைவா என்றென்றும் ஆமென். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, வாழ்வளிப்பவையும் தெய்வீகவுமான உம்முடைய கட்டளைகளின் இனிய குரலை கேட்கவும் உணரவும் எங்கள் புத்தியை வளர்வை தருளும். அவை வழியாக ஆத்மாவுக்கும் உடலுக்கும் பயன்படும் அன்பு, நம்பிக்கை, மீட்பு ஆகியவற்றால் நாங்கள் பலனடையவும் இடைவிடாமல் உம்மை புகழவும் மதுகருணையாலும் ஆசியாலும் எங்களுக்கு உதவி அளித்தருளும். தந்தை மகன் தூயாவியாராகிய இறைவா என்றென்றும் ஆமீன். சகோதர சகோதரிகளே, இந்த பவுல் கொரிந்தியர் எழுதிய முதல் திருமுகம். மெசிகா உமை ஆசீர்வதிப்பாராக. சகோதர சகோதரிகளே, தூயாவியால் அருளும் கொடைகளை குறித்து பார்ப்போம். அவற்றை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே என் விருப்பம். நீங்கள் பிரியனத்தவராய் இருந்தபோது ஊமை சிலைகள் பால் ஈர்க்கப்பட்டு தவறாக வழிநடத்தப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். கடவுளின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பேசும் எவரும் இயேசு சபிக்கப்பட்டவர் என சொல்ல மாட்டார். தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் என்றும் வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள் கொடைகள் பல வகையுண்டு, ஆனால் தூயாவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகையுண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகையுண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூயாவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. தூயாவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல்வளத்தை அருளுகிறார். இன்னொருவருக்கும் அதே ஆவியார் அறிவிச்சிருந்த சொல்வளத்தை அளிக்கிறார். அதே ஆவியார் வேறொருவருக்கும் நம்பிக்கை அருளுகிறார். அந்த ஒரே ஆவியார் மற்றொருவருக்கும் பிணிதீர்க்கும் அருள் கொடையையும் அளிக்கிறார். தூயாவியார் ஒருவருக்கும் வல்லச்செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கும் இறைவாக்குறைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கும் ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும், பிறிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகிறார். அந்த ஒரே ஆவியாரே இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார். அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார். புனித யோவான் அறிவித்த நம் ஆண்டவர் இயேசு மசீகாவின் தூயனார் செய்தி. இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன், ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியிருக்கிறீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவற்றை பற்றி
உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகில் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவை, எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றே. இயேசுமசிஹாவில் அன்பு நிறைந்த எனதருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் மீட்பு வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாள். தூய ஆவியின் வருகை, தூய ஆவியார் திருத்தூதர்களுடைய மேல் வந்திறங்கிய நாளாகிய இன்றை நம்முடைய தாய் திருச்சபை பெந்தகோஸ்தே என்ற நாளாக கொண்டாடுகின்றது. பெந்தகோஸ்தே என்பது 50வது நாள். இவ்விழாவை இஸ்ரேல் மக்கள் முதற்கனி விழா என்றும் 7 வாரங்களின் நிறைவு விழா என்றும் அழைத்தார்கள். இறுதி நாளில் அவர்கள் யாவே கடவுளுக்கு நன்றி உணர்வோடு நன்றி பலி அவர்கள் செலுத்தி மகிழ்ந்தார்கள் என்பதை விடுதலை பயணம் நூல் 23:16 இறை வார்த்தையில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆண்டவர் இயேசு உயிர்த்து தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி அளித்து அவர்களுடைய விசுவாசத்தையும் அவர்களுடைய பணியிலும் அவர் ஊக்குவித்து இறைவனடி சென்று அவர் உயிர்த்த அந்த 50வது நாள், நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன், அவர் உங்களை சக்திப்படுத்துவார், உங்களுக்கு வல்லமையை கொடுப்பார், நான் உங்களுக்கு என்னென்ன சொன்னேனோ அதை அனைத்தையும் தெளிவாக சொல்ல அவர் உங்களுக்கு சக்தியை கொடுப்பார் என்ற வாக்குறுதியை இன்றைய நற்செய்தியிலேயே நாம் வாசிக்க கேட்டோம். அவருடைய அந்த வாக்குறுதியை நிறைவேறுகின்ற நாள் இந்நாள். 50வது நாளில் தூய ஆவியாரை ஆண்டவர் அனுப்புகின்றார். தூய ஆவியார் என்ன செய்கின்றார்? தூய ஆவியார் வரும்பொழுது ஆவியாரனுடைய விளைவு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் குளத்திலேயோ அல்லது கிணற்றிலேயோ விழுந்து தண்ணீர் எல்லாம் குடித்து குற்றுயிராக கிடக்கின்ற வேளையில் நாம் அவரை பார்க்கும் பொழுது என்ன முதலுதவி செய்வோம்? முதல் முறையாக வயிற்றிலேயே அழுத்தி உள்ளே இருக்கின்ற அந்த தண்ணீரை வெளியே கொண்டு வர நாம் முயற்சிப்போம். இரண்டாவது, நம்முடைய கைகளால் அவருடைய மூக்கை அடைத்து அவருடைய வாயில் நம்முடைய மூச்சு காற்றை நாம் ஊதும் பொழுது மரணத் தருவாயில் இருக்கக்கூடிய அவர் உயிர் பெற்று எழுவார். இதுவே ஆவியார் செய்கின்ற ஒரு புதுமையாக இருக்கின்றது. திருச்சபை இவ்வாறு குற்றுயிராக இருந்த காலம் அது. சீடர்கள் எல்லாம் முடிந்து விட்டது. ஆட்சியாளர்களுடைய பயத்தினால் அவர்கள் வெளியே செல்ல இயலாமல் பயந்து அறைகளை அடைத்து ஒன்றாக இருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த வேளையிலே தூய ஆவியானவர் வருகின்றார். இதையே திருத்தூதர் பணி 2:1 உள்ள இறை வார்த்தையில் நாம் வாசிக்க கேட்போம். அச்சத்தினாலும் நடுக்கத்தினாலும் இருந்த தூதர்களுடைய அறையில் ஆவியார் வரும் பொழுது அவர்கள் புத்துயிர் பெற்று
புது ஆற்றல் பெற்று அவர்கள் எழுகின்றார்கள் என்பதை தூய ஆவியினுடைய வல்லமை திருத்தூதர்கள் அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். இதையே தொடக்க நூல் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தையில் தந்தை கடவுள் மனிதனை படைத்து விட்டு தன்னுடைய உயிர் மூச்சை அவனுக்கு ஊதும் பொழுது அவன் உயிர் பெற்று எழுகின்றான். எசேக்கியேல் இறைவாக்கினர் 39 அதிகாரம் 9 இறை வார்த்தையில் எலும்பு கூட்டிற்கு உயிர் மூச்சு இறை வார்த்தை கூறும் பொழுது அந்த எலும்பு கூடானது உயிரோடு எழுகின்றது என்பதை நாம் வாசிக்க கேட்கின்றோம். தூய ஆவியாருடைய வல்லமை அவ்வாறு திருச்சபையிலேயே என்றும் இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், தூய பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 12 அதிகாரம் 1 எடுக்கப்பட்ட இறை வார்த்தைகள், பிளவுபட்டதை தூய ஆவியார் இணைக்கின்றார் என்ற ஒரு பெரிய சம்பவத்தையும், தூய ஆவியாருடைய வழியில் பல கொடைகள் கொடுக்க திருச்சபையிலேயே இருக்கின்றன என்பதையும், கொரிந்தியர் சபையானது ஒரு பிளவுபட்ட சபையாக இருந்தது, போட்டி பொறாமை பிளவு தற்பெருமை தனிநபர் திறமை இப்படிப்பட்ட செயல்களால் மக்கள் தங்களையே பெருமையாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வேளையில் தூய பவுலடிகளார் எந்த ஒரு தனி வரவும் ஒரு தனி மனிதனுக்கு அல்ல, திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக அந்த தனி மனித வரத்தை உபயோகிக்க வேண்டும் என்று தூய பவுலடிகளார் கூறியதோடு, அனைவருக்கும் தலையாகிய கிறிஸ்துவின் உடலில் இணைந்திருக்கும் உறுப்புகள் நாம் அனைவரும் என்பதையும், பெற்றவரம் பலதாயினும் தூய ஆவியார் ஒருவரே என்ற சித்தாந்தத்தை அவர்களுக்கு கூறி அவர்களுக்கு புத்துயிர் அளிக்கின்றார், அவர்களுக்கு புது ஓட்டத்தை அளிக்கின்றார், புது உணர்வை அந்த கொரிந்திய சமூகத்திற்கு தூய பவுலடிகளார் கொண்டு வருகின்றார். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் நாம் வாசிப்போம் தூய ஆவியாரினுடைய கனிகளை பற்றி, தூய ஆவியாருடைய கனிகளை பற்றி, அந்த கவுய ஆவியாரின் கனிகளுக்காக நாம் வேண்ட வேண்டும் இறைவனிடத்தில். ஏனென்றால் தூய ஆவியாருடைய கனியானது அன்பு என்ற கனி நாம் பெறும் பொழுது வெறுப்பு சீற்றம் புரணி பேசுதல் என்ற தீய ஆவியின் செயல்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்க வேண்டும். மகிழ்ச்சி என்ற ஆவியின் கனியை நாம் பெறும் பொழுது சோகம் ஏமாற்றம் என்பதை நாம் நம்முடைய வாழ்விலிருந்து எடுத்து எறிய வேண்டும். அமைதி என்ற கனியின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது வன்முறை சிந்தனை தீய எண்ணங்கள் குழப்பம் இப்படிப்பட்ட சிந்தனைகள் நம்முடைய வாழ்விலிருந்து நாம் விரட்டி அடிக்க வேண்டும். பொறுமை என்ற ஆவியாரின் கனியை நாம் பெற்றுக்கொள்ள மன்றாடும் பொழுது கோபம் பரபரப்பு படபடப்பு இந்த தீ ஆவியினுடைய கனிகளை நாம் விரட்டி அடிக்க வேண்டும். பரிவு என்ற ஆவியின் கனிக்காக நாம் வேண்டும் பொழுது பொறாமை பழி வாங்குதல் என்பதை நாம் நம்முடைய வாழ்விலிருந்து நாம் களைந்து விட வேண்டும். நன்னறிவு என்ற தூய ஆவியின் கனியைக்காக நாம் மன்றாடும் பொழுது சுயநலம் அகந்தை ஆணவம் தீ செயல் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அற்றுப்போக வேண்டும் என்று நாம் இறைவனிடம் மன்றாட வேண்டும். நம்பிக்கை என்ற ஆவியினுடைய கனியை பெற்றுக்கொள்ள நாம் மன்றாடும் பொழுது மனசோர்வு விரக்தி சந்தேகம் என்ற நிலைமை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வார வேண்டும் என்று தூய ஆவியிடத்தில் நாம் மன்றாட வேண்டும். ஏனென்றால் ஆவியின் வரங்களினால் மட்டுமே ஆண்டவர் இயேசுவை அப்பா தந்தையே என்று நாம் அழைக்க முடியும் என்பதை இன்று ஆவியாருடைய வல்லமை வழியாக நமக்கு அது வெளிப்படுத்தப்படுகின்றன. ஆவியாரின் இந்த வல்லமை நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நிறைவாக அமைய நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியில் வேண்டுவோம். நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் பக்தியுடனும் நின்று ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பின்னர் சீதையை உலகில் பறைசாற்ற சீடர்களை நியமித்த ஆண்டவரே திருச்சபை அனைத்தின் தலைவராகிய மார் பிரான்சிஸ் திருத்தந்தை மீதும் எங்கள் சபையின் தலைவருந்தையுமாகிய மார் ஜார்ஜ் உயர் பேராயர் மீதும் எங்கள் உயர்மறை மாவட்டத்தின் தலைவராகிய மார் ஜோசப் பேராயர் மீதும் எங்கள் தலைவருந்தையுமாகிய மார் ஜார்ஜ் ராஜேந்திரன் ஆயர் மீதும் மறைத்துண்டு தளங்களில் பணியாற்றும் அனைவர் மீதும் தூய ஆவியின் கொடைகளை ஏராளமாக பொழிந்து
இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது என மொழிந்த ஆண்டவரே நற்செய்தி பேர்களுக்கு ஏற்றவாறு வாழ்ந்து முதுன்மைக்கு சான்று பகர எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம் எங்கள் தந்தையாகிய மார்த்தோமாவின் முன் மாதிரியை பின்பற்றி முடன் சாவதற்கும் தயாரான மறைப்போதவர்களை இந்திய நாட்டிற்கு தந்தருள வேண்டும் என்று மன்றாடுகிறோம் வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் பணிபுரிவோர் அன்பு மற்றும் சேவையின் தூதர்களாய் விளங்க தூயாவியின் கொடைகளை ஏராளமாக பொழிந்தருள வேண்டும் என்று மன்றாடுகிறோம் திரளான மக்கள் மனம் திரும்பும் பொருட்டும் பலியுடன் தங்கள் வாழ்க்கை பலியை ஒப்புக்கொடுக்க துன்புறுவோர்கள் வலிமை பெறுமாறு முத அருளை அவர்களுக்கு அளித்தருள வேண்டும் என்று மன்றாடுகிறோம் நாம் அனைவரும் நம்மை நம்மள ஒருவரையும் தந்தைக்கு மானுக்கும் தூய ஆவிக்கும் ஒப்பு கொடுப்போம் தூயாவியாரை பொழிந்து நற்செய்தி நருளொளியால் திருத்தூதர்களை நிரப்பிய ஆண்டவராகி இறைவா அதே ஆவியாரின் கொடைகளை எங்களிலும் சமூகத்திலும் பொழிந்தருளும் இங்கனம் நாங்கள் அனைவரும் மெசியாவுக்கு சான்றுபகரும் மறை தொண்டர்களாக விளங்குவோமாக பிறரன்பிலும் ஒற்றுமையிலும் நாங்கள் வளர்ச்சியடைந்து முக்குகந்த சீடர்களாக ஒழுகுமாறு வரமருளும் அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும் சகோதர சகோதரிகளே நீங்கள் கைவைத்தலுக்காக தலை வணங்கி ஆசீரை பெற்றுக் கொள்ளுங்கள் எங்கள் ஆண்டவராகிய இறைவா கத்தோலிக்க தன்மையும் திருத்தூது மரபும் கொண்ட திருச்சபையின் மீது முது கருணை நிறைந்த வலக்கரம் நீட்டியருளும் காண்பவையும் காணாதவையுமான எல்லா விபத்துக்களிலிருந்தும் அதனை பாதுகாத்தருளும் பக்தியுடனும் கவனத்துடனும் தூய உள்ளத்துடனும் முன்னிலையில் ஊழியம் புரிய நீரே தயகூர்ந்து எங்கள் அனைவரையும் தகுதியுடையோராக்கியருளும் கருணை நிறைந்த ஆண்டவரே நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உம்மை எங்களுடன் ஒப்புரவாக்கும் நீதி நிறை நற்செயல்களால் வாழ்நாள் முழுவதும் உம்மை தகுந்தவாறு மனமகிழ செய்ய எங்கள் மேல் அருள் கூர்ந்தருளும் உமக்கு இடைவிடாமல் புகழும் மகிமையும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த எங்களை தகுதியுடோராக்கியருளும் தந்தை மகன் தூயாவியாராகிய இறைவா என்றென்றும் திருமழுக்கு பெற்று வாழ்வு நடாளத்தால் முத்திரட பெற்றவர்கள் பக்தியுடனும் கவனத்துடனும் இம்மறைவர்களில் பங்கு கொள்ளுங்கள் திடமாய் நம்பிக்கை வைத்தே நீங்கள் ஜெபித்திடுவீர்
அனைவரும் ஒன்றாய் பாடிடுவீரே ஆமேன் ஆமே மறை சாட்சியருடனும் முத்தர்கள் தம்முடனும் மார்த்தோமாதனையே நினைவோமிப்பலியல் நல்ல ஆண்டவரென்று சிறியோர் வலியோர் அனைவரும் ஒன்றா துயிலுறுகின்றனரே உமதுயிர் தெழுதலினால் உயிர் தெழும் உறுதியுடன் உரைகிறாரிறந்தோர்கள் உயிர் பெற்றெழுந்திடவே இதய கதவை திறவின் என்று தெய்வ எல்லாம் வல்லவரும் தந்தையுமாகிய ஒரே சர்வேஸ்வரனை விசுவாசிக்கின்றோம் காண்பவே காணாதவே யார் படைத்தவரே விசுவாசிக்கின்றோம் சர்வேஸ்வரனும் படைப்பனரைத்திற்கு முன்னே முதல் முதலாக ஜெபித்தவரும் ஒரே ஆண்டவருமான இயேசு மசீயாவை விசுவாசிக்கின்றோம் இவர் எங்களுக்கு எல்லாமே பிதாவின் விசுவாசத்தோடும் ஆனால் படைக்கப்படாதவருமே இவர் மெய்யக் கடவுளென்றுள்ள மெய்யக் கடவுளும் பிதாவோடரே பொருளுமானவரே இவர் வழியாக பிரபஞ்சம் கருதப்பட்டு யாவும் படைக்கப்பட்டன மானிடரான நமக்காகவும் நம் ஏற்புக்காகவும் விண்ணகம் இருந்திறங்கினார் பரிசுத்த ஆவியார் கன்னிமரின உடல் எடுத்து மனிதரானார் போன்று பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மனிதரடக்கம் செய்யப்பட்டார் எழுதப்பட்டிருந்தது போல மூன்றாம் நாள் எழுந்திருந்தார் வானகத்திற்கு எழுந்தருளி பிதாவின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் மருத்துவரையும் ஜீவரையும் நடத்திற்கு அவர் இருக்கின்றார் பிதாவின் என்று புறப்படும் சத்தியான்மாவும் இருள் புயருமான ஏக பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கின்றோம் ஏக பரிசுத்த அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கின்றோம் பாவ மன்னிப்புக்கான ஒரே ஞானஸ்தானத்தையும் சரீரோத்தானத்தையும் நித்திய ஜீவத்தையும் நாங்கள் அறிக்கிடுகிறோம் அனைத்திற்கும் ஆண்டவராம் இறைவன் தமது புகழை பாட உம்மை வல்லவராக்குவாராக ஜெபிப்போமாக சமாதானம் நம்முடனே பிதாபிதாக்களுமாய் ரகுமானனம் தந்தையர்கள் குருக்கள் தியாக்கன்கள் ஆகியோர் துறவியார் நம்பிற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் ஆகியோரின் நேர்கொண்டு மன்றாடுங்கள் மிஸ்யாவின் நண்பர்களும் விசுவாசிகளுமான எல்லா ஆட்சியாளரையும் இவ்வுலகை விட்டு சென்ற விசுவாசிகள் அனைவரையும் நினைவுறுங்கள் மிஸ்யாவின் அருளாளிப்பில் நமது தவிக்கு மீட்புக்கும் விண்ணரசில் முடிவில்லா வாழ்வுக்கும் காரணமாவதாக ஆண்டவரே ஆசிரளி தருளும் என் சகோதர சகோதரிகளே இத்திருப்பலி என் கைகள் வழி நிறைவேறும்படி நீங்கள் எனக்காக மன்றாடுங்கள் தமது திருவுளத்தை நிறைவேற்ற நம்மை வரப்படுத்துவாராக இப்படியே அவர் ஏற்றுக்கொள்வாராக உமக்காகவும் எங்களுக்காகவும் உலக மனிதர்களுக்காகவும் நீரப்பு கொடுக்கும் இப்படியே அவர் வகை கொள்வாராக எங்கள் ஆண்டவர் ஆகிய இறைவான் இருங்கள் மீது பொழிந்த நிறைவான அருள் கொடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்
முதுமசியாவின் திருவுடல் திரு இரத்த மறைப்பொருட்களின் பணியாளராய் எளியோரும் பாவிகளுமாயிருந்த எங்களை முதிரக்கமிதியால் கனிவுடன் தகுதியுடோராக்கினீர். நீரளித்தே கொடைய மிகுந்த அன்போடும் உறுதியான நம்பிக்கையோடு நிறைவேற்ற எங்களை வல்லவராக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் முகப்போழும் வணக்கவும் நன்றியும் ஆராதனை செலுத்துகின்றோம். இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆமென். சமாதானம் உங்களுடனே. சகோதரர் சகோதரிகளே, மெசியாவின் அன்பில் நீங்கள் சமாதானத்தை அறிவித்துக் கொள்ளுங்கள். நாம் அனைவரும் மனத்துயிருடனும் தூய்மையுடனும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை அழைத்து மன்றாடுவோம். நீங்கள் பணிவுடன் நின்று இங்கே நிறைவேற்றப்படுவற்றை உற்று நோக்குங்கள். பாய்பக்தி ஊட்டும் மறைப்பொருட்கள் நிறைவேற்றப்படுகின்றன. குருவானவர் தமது பரிந்துரை வழியாக சமாதானம் தழை தூங்கும்படி மன்றாடத் தொடங்குகிறார். கண்களை தாழ்த்தி எண்ணங்களை விண்ணுக்கெழுப்பி அமைதியாக ஒரே எண்ணத்துடனும் பக்தியுடனும் நீங்கள் இதயத்தில் மன்றாடுங்கள். சமாதானம் நம்முடனே. ஆண்டவர் மெசியா திருவருளும் தந்தை இறைவன் நிறை அன்பும் தூயாவியின் நட்புறவும் நம்முடன் நிலவுக என்றென்றும். உள்ளத்தில் எழுந்திடும் சிந்தனைகள் உயரட்டும் உன்னதவின் உலகே. படைப்புக்கெல்லாம் ஆண்டவராம் இறைவனுக்கு பலியர்ப்பிப்போம். சமாதானம் நம்முடனே. தந்தை மகன் தூயாவியார் ஆகிய இறைவா, முதுமாட்சிமிகு மூவரு இறைமையின் ஆராதனைக்கிற திருப்பெயருக்கு எல்லா உதடுகளிலிருந்து புகழும் எல்லா நாவுகளிலிருந்து நன்றியும் எல்லா படைப்புகளிலிருந்து வாழ்த்தும் உரியனவாகுக. ஏனெனில் நீர் உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் கனிவுடன் படைத்து மனித இனத்தின் மீது எல்லையற்ற இரக்கம் காண்பித்தீர். வானோர்களின் ஆயிரங்களும் வானதூதர்களின் பத்தாயிரங்களும் ஆட்சி நிரம்பிய உம்மை வணங்கி ஆராதிக்கின்றனர். நெருப்புத்தன்மையரும் உருவியல்களுமான வான்படைகள் முது திருப்பெயரை போற்றுகின்றனர். தூயோரும் உருவியல்களுமான குருபின்கள் சிராபின்களுடன் சேர்ந்து அவர்கள் ஆண்டவரான உம்மை ஆராதிக்கின்றனர். இறை முன்னிலையில் மிகு குரலில் இடையீடென்றி புகழ் கீதம் இசைகின்றே ஒரு சேர
ஆண்டவராகிய இறைவா விண்ணக அணிகளுடன் சேர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முள் மறைந்திருக்கும் ஆத்மதனையனும் உம்மோடு சரிநிகரானவரும் உம்முடமிருந்துள்ள ஒளியும் துள்ளன்மையின் சாயலுமான வார்த்தையான இறைவனை நாங்கள் போற்றிப் போகிறோம். உம்மோடு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பெற்றிருக்க வேண்டியதென்றாக கருதாமல் அவர் தம்மையே வறுமையாக்கி அடிமையின் உருவேற்று புத்தியும் விவேகமும் உள்ள மரணமில்லாத ஆத்மாவுடனும் இறப்புடைய உடலுடனும் முழு மனிதனாக பெண்ணிடம் பிறந்தார். சட்டத்துக்குட்பட்டோரை மீட்க சட்டத்துக்குள்ளானார். எங்கள் மீட்பின் நினைவை ஏற்படுத்தவும் செய்தார். மீட்புக்குரிய மறைப்பொருளை திருமநிலையில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவராக இறைவா உம் அன்பு மகன் எங்களுக்கு கற்பித்தது போல அவருடைய திருப்பாடுகளின் நினைவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். தாம் ஒப்புவிக்கப்பட இருந்த இரவில் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி ஆராதனைக்குரிய தந்தையே உம்பக்கம் கண்களை உயர்த்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, இது பாப மன்னிப்பு கண்டு உங்களுக்காக பிற்கப்படும் என்னுடல், நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள். அவ்வண்ணமே கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறி வாழ்த்துரைத்து அவர்களுக்கு அளித்து கூறியதாவது, இது பாப மன்னிப்பு கண்டு பலருக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கையின் என் ரத்தம், நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள். நான் செய்த இதை நீங்கள் என் பெயரால் ஒன்று கூடும் பொழுது என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கட்டளையிட்டது போல் எளியோரும் வலுவற்றோரும் துன்புறுவோரும் ஆகிய வடியார்கள் உம் திருமன் ஒன்றாக கூடியுள்ளோம். கைமாறுகளுக்கு எல்லா அரும்பெரும் கொடைகளை நீர் எங்களுக்கு அளித்திருக்கிறீர். நிறைவாழ்வில் எங்களுக்கு பங்கு தரும் பொருட்டு நீரே எங்கள் மனித இயல்பு பூண்டு வீழ்ச்சியுட்ட எங்களை கை தூக்கிவிட்டீர். வாழ்விழந்த எங்களை வாழ செய்தீர். பாவிகளாகி எங்கள் கடன்களை மன்னித்து எங்களை புனிதப்படுத்தினீர். எங்கள் புத்திக்கு ஒளி தந்தீர். எங்கள் பகைவர்களை தோற்கடித்தீர். முது ஆசை ஏராளமாக பொழிந்து எங்கள் வலுவற்ற இயல்பை மாண்புற செய்தீர். நீர் எங்களுக்கு அளித்த எல்லா உதவிகளுக்கும் ஆசைகளுக்குமாக நாங்கள் உமக்கு போழும் வணக்கவும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம். இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். நீங்கள் மனதுக்குள் ஜெபியுங்கள். சமாதானம் நம்முடனே. ஆண்டவரே, எல்லாமல்ல இறைவா, முதன்மை குருவும் திருச்சபை அனைத்தின் தலைவரும் ஆட்சியாளருமான ரோமையில் இருக்கும் மார் பிரான்சிஸ் திருத்தந்தைக்காகவும் எங்கள் சபையின் தலைவரும் தந்தையும் ஆகிய மார் ஜார்ஜ் உயர்பெயராயிருக்காகவும் எங்கள் உயர்மறை மாவட்டத்தின் தலைவராகிய மார் ஜோசப் பேராயிருக்காகவும் புனித கத்தோலிக்கா திருச்சபை அனைத்திற்காகவும் குருக்கள் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் ஆகியோருக்காகவும் இறைவாக்கினர் திருத்தூதர்கள் மறைசாட்சியர் துதியர் ஆகியோரின் வணக்கத்திற்காகவும் முதுமுன்னில் வந்தவர்களாயிருந்த நேர்மையானவர்களும் துவியவர்களுமான மறை தந்தையர் அனைவருக்காகவும் கவலையுறுவோர் துன்பப்படுவோர் ஏழையர் துயருவோர் நோயிற்றோர் இடுக்கண்படுவோர் ஆகியோர் அனைவருக்காகவும் முதுபெயரால் எங்களை விட்டு சென்ற இறந்தோர் அனைவருக்காகவும் முதிரக்கத்தை நம்பிக்கையுடன் எதிர்நோக்கும் இந்த இறை சமூகத்திற்காகவும் தகுதியற்ற எனக்காகவும் இப்பலியை ஏற்றருளும். ஆண்டவரே, ஆசீரளி தருளும். என் சகோதர சகோதரிகளே, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த நினைவு கொண்டாட்டத்தின் போது இறைவனின் தாயாம் கன்னிமரியா மற்றமுக்கு ஹந்தோராய் விளங்கிய நேர்மையானவர்களும் துயருளுமான தந்தையரின் புனித நினைவானது மது சொல்லற்கரி அருட்பெருக்கால் எங்களில் அலை செய்தருளும். வாழ்நாள் முழுவதும் அமைதியும் சமாதானம் எங்களுக்கு அளித்தருளும். நீர் ஒருவரே உண்மையான இறை தந்தை என்றும் அன்பு திருமகன் இயேசுமசிஹாவை நீரே அனுப்பினீர் என்றும் உலக மக்கள் அனைவரும் அறிவார்களாக. எங்கள் ஆண்டவரும் இறைவனுமாகிய மசியா வந்து வாழ்வழிக்கும் நற்செய்தி வழியாக இறைவாக்கினர் திருத்தூதர்கள் மறைசாட்சியர் துதியர் மறைவல்லனர் ஆயர்கள் குருக்கள் திருத்தொண்டர்கள் ஆகியோருக்கும் திருமுழுக்கின் உயிரளதும் உயிரளிப்பதுமான அடையாளத்தால் முத்திரையிடப்பட்ட துய கத்தோலிக்கா திருச்சபையின் மக்களான அனைவருக்கும் தேவையான துய வாழ்வின் வழியை கற்பித்தரளினார் என்றும் மக்கள் அனைவரும் அறிவார்களாக.
ஆண்டவரே, எளியோரும் வலுவற்றோரும் துன்புறுவோரும் ஆகியபடியார்களும் நிர்வழங்கிய முன்மாதிரியை பரம்பரையாக பின்பற்றி இப்போது உம்பெயரால் ஒன்று கூடியும் திருமணம் நிற்கின்றோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாக இயேசு மசிஹாவின் திருப்பாடுகள் இறப்பு அடக்கம் உயர்த்தெழுதல் ஆகியவற்றின் மாட்சிமிக்க பயபக்திக்குரிய புனிதமிக்க உயிரளிக்க வல்ல தெய்வீக மறைப்பொருளை நாங்கள் மகள்விட நினைவு கூறவும் போற்றவும் நிறைவேற்றவும் செய்கின்றோம். ஆண்டவரேவும் தூயாவி எழுந்தருள்வாராக. நீங்கள் பக்தி உணர்வுடன் மௌனமாக மன்றாடுங்கள், சமாதானம் நம்முடனே. உம்மடியார்கள் இந்த திருப்பலி எல்லவர் வந்துரைந்து இதனை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. இது எங்கள் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் இறந்தோர் உயிர் தழுதலின் மேலான நம்பிக்கைக்கும் உம்மை மகிழ்வித்த அனைவரோடு சேர்ந்து விண்ணரசில் புது வாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவராக இறைவா, எங்களுக்காக நீர் வகுத்த மேன்மை மிக்க வியப்புக்குரிய மீட்பின் திட்டத்தை முன்னிட்டு நாங்களும் விடைவிடாமல் போகின்றோம். உம்முடைய மசியாவில் விலமிதிக்க இயலா இரத்தத்தால் மீட்கப்பட்ட திருச்சபையில் நாங்கள் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உயிருள்ளது உய வாழ்வழிக்க வல்லமது திருப்பெயருக்கு புகழும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம். இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எமக்கு இறங்கும். ஆண்டவரே ஆசீரளி தருளும். எங்கள் ஆண்டவராக இறைவா, நாங்கள் தகுதியற்றவர்கள், நாங்கள் முற்றும் தகுதியற்றவர்கள். ஆயினும் புகழ்ச்சிக்குரியதும் புனிதமானதும் உயிரொழைப்பதும் இறைத்தன்மையானதுமான இந்த மறைப்பொருட்களிடம் இரக்கம் எங்களை அழைத்து வருகிறது. எங்கள் ஆண்டவராக இயேசு மசிஹாவே, உமது திருப்பெயருக்கு புகழும். ஆண்டவராகி உமக்கு ஆராதனையும் எப்பொழுதும் உண்டாவதாக. வாழ்வுடையதும் வாழ்வழிப்பதுமாகிய இந்த அப்பம் வானிலிருந்து இறங்கியது உலக அனைத்திற்கும் வாழ்வழிக்க வல்லது. இதை உண்போர் சாக மாட்டார்கள், மாறாக பாவ மன்னிப்பும் மீட்பும் பெற்று என்றென்றும் வாழ்வார். ஆண்டவராகிய இயேசு மசிஹாவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆமென். நம் மீட்பரின் விலமதிக்க இயலா திருவிடல் திருத்தங்களின் மறைவுகளை நாம் அனைவரும் பக்தி உணக்கத்தோடு அணுகுவோம். மனத்து உயர்ந்தால் வர நம்பிக்கையுடன் குற்றம் குறைகளிலிருந்து விலகி பாவத்துக்காக மனவருந்தி சகோதரர் சகோதரிகளின் தவறுகளை மன்னித்து அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவனிடம் அருளையும் பாவ மன்னிப்பையும் இருந்து மன்றாடுவோம். பிளவுகளிலிருந்தும் கலகங்களிலிருந்தும் விலகி நம் மனசாண்டை தூய்மைப்படுத்துவோம். பகை மேலிருந்தும் வெறுப்பிலிருந்தும் நம் ஆன்மாவை விடுவிப்போம். ஒற்றுமையுடனும் ஒருமைப்பாட்டினருடனும் பொருந்த மறைவுகளில் பங்கு கொள்வோம். ஆண்டவரே, எங்களுடன் உயிர்ப்புக்கும் ஆன்மாவின் மீட்புக்கும் காரணமாவதாக. எங்கள் ஆண்டவராக இறைவா, உம்மடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் தயவுகூர்ந்து மன்னித்தருளும். அதிஉன்னதருவனாகிய உம்மை விண்ணரசில் பிறந்த அனைவரோடு சேர்ந்து புகழ எங்கள் உதடுகளை தூய்மைப்படுத்தி அருளும். ஆண்டவராக இறைவா, நீர் கருணையுடன் எங்களுக்கு அருளிய தளராத நம்பிக்கையுடன் உமது திருமண் எப்பொழுதும் தூய உள்ளத்தோடும் மலர்ந்த முகத்தோடும் மாசற்றோராய் ஒழுக எங்களை தகுதியுடோராக்கியருளும். நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உம்மை அழைத்து இவ்வாறு வேண்டுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக,
உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தேவையான எங்களுக்கு அளித்துள்ள எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்துள்ளோம். எங்களை சோதனையில் விடாதேயும் தீயாவி என்று எங்களை எரிச்சித்துள்ளோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றுமுவதே. ஆமென். ஆண்டவரே, எல்லாமல்ல இறைவா, நல்லவரான முழு முதல்வரே, இரக்கம் நிறைந்த தந்தையே, முதலக்கத்தை நாங்கள் வேண்டுகின்றோம். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீயாவியின் என்றும் அதன் படைகளிலிருந்தும் எங்களை இரட்சித்தருளும். ஏனெனில் விண்ணிலும் மண்ணிலும் அரசும் வல்லமையும் ஆட்சியும் அதிகாரமும் உம்முடையதே, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். சமாதானம் உங்களுடனே. திவ்ய நற்கருணை தூயவர்களுக்குரியதே. அன்பு இறை மக்களே, தற்பொழுது நற்கருணை உட்கொள்கின்ற நேரம். நம்மால் நேரடியாக அதை பெற்றுக்கொள்ள இயலாமல் இருக்கின்ற காரணத்தினால் ஆத்மாவில் நம் இறைவனை உணவாகவும் பானமாகவும் நாம் ஏற்றுக்கொள்ள சற்று நேரம் மௌனமாக ஜெபிப்போம். அருள்வரத்தால் பொழிச்சுக்குரிய புனித உயிரளிக்க வல்ல இறைத்தன்மை வாய்ந்த இம்மறை உருள்களை அணுகி இவற்றில் பங்குள்ள தொகுதி பெற்ற நாம் அனைவரும் இவற்றின் வள்ளலான இறைவனுக்கு எப்பொழுதும் பொழுதும் நன்றியும் செலுத்துவோமாக. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. ஆண்டவராகிய இறைவா,
பாவிகளும் வலவற்றவர்களுமான எங்கள் மீது முதருள் கொடைகளை பொழிந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். மெசியாவின் சிலுவை பலியால் நீர் எங்கள் பாவங்களை மன்னித்து விண்ணரசுக்கு எங்களை தகுதியுடையோராக்கினீர். முதலவற்ற அன்பிற்கு நன்றி கூற நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். தந்தை மகன் தூயாவியாராகிய இறைவா என்றென்றும் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய மெசியாவே, நீர் உமது திருவுடலையும் திரு இரத்தத்தையும் உணவாக தந்து எங்களை விண்ணக வாழ்வுக்கு தகுதியுடையோராக்கினீர். நாங்கள் சிந்தனையிலும் சொல்லலும் செயலிலும் தூயவர்களாக மாறி முடிவில்லா விண்ணக வாழ்வின் மாட்சியை அடையுமாறு நீர் எங்களுக்கு அருள்தாரும். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். அன்பழு தந்தை விந்தையுடன் உருவீந்தவராம் அனுகுலத்தை அவர் திருமகனால் மீட்டாரே. ஆவியின் கொடைகளும் அளித்தாரே. அவருடலுதிரம் பெற்றோராம் நம்மை காத்திடுவார் இறைவன். அவரின் புகழை பாடுவோமே, நிதமும் வாழ்த்தி போற்றுவோமே. தூய்மை துலங்கும் மறை பொருளை கை கொண்டோராம் யாவரையும் மறையாவலர்கள் ஆக்கட்டும். ஆண்டவர் இறைவன் என்னாலும் தந்தை கடவுளின் பேரன்பும் அவரது மகனின் திருவுளவும் தூய ஆவியர் தோழமையும் நிலவுக என்றும் என்றென்றும். ஆமென்.